கொத்தமல்லி 2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் எள்ளு 1 ஸ்பூன் பிரியாணி இல 1 பட்டை 2 துண்டு ஏலக்காய் 1 கல்பாசி கிராம்பு 5 பாதாம் ஒரு 10 ல இருந்து 15 வரமிளகாய் 5 கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது பவுடர் பண்ணிக்கலாம் ஆயில் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம் நெய் 1 ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது 2 வெங்காயம் நல்லா சிவப்பு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சிவக்கு வதங்கிடுச்சு தக்காளி பொடியா கட் பண்ணது 1 போட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வரணும்னு வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் கழுவி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம் 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் போட்டுடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு வறுத்து நுணுக்கி வச்ச பவுடர் போட்டுடலாம் நூற்றம்பதுல இருந்து 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் வந்தது ஆஃப் பண்ணிடலாம் 2 விசில் வந்துருச்சு சவுண்ட் நின்றுச்சு திறந்து பார்த்துடலாம் கொத்தமல்லி இலை போட்டுடலாம் வறுத்து அரைச்ச கோழி குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ